வணக்கம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி ஒரு டிஃபன் செய்ய போகிறோங்க. ஈஸியாகவும் குயிக்காகவும் இட்லி மாவு எதுவும் இல்லாத போது நம்ம காலையில் கடகடன் செய்கிறதுக்காக இந்த டிஃபன் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம பாசி பருப்பில் ஈஸியாக ஒரு டிஃபன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நாம் முதல்ல பாசி பருப்பு 150 கிராம் எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். பாசி பருப்பை நான் 20 நிமிஷம் தாங்க ஊற வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன். 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 50 கிராம் அளவு தயிர் நான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/10 புதினா இலையை நான் போட்டிருக்கேன். இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போது இதை மிக்சி ஜாரில் இந்த பதத்தில் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். 1 பேனில் 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போது மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. கூடவே கருவேப்பிலையும் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொத்தமல்லியிலெல்லாம் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆற விட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போது அடி கனமான ஒரு கடாய் எடுத்திருக்காங்க. அதில் 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற பாசி பருப்பு மாவை 1 கரண்டி எடுத்து நான் அதில் விட்டு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இப்போ மூடி திறந்து நம்ம திருப்பி போடலாம். திருப்பியும் நம்ம மூடி போட்டும் வேக வைக்கலாம், இல்லை திறந்தேவும் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் நம்ம ஸ்லோவாக நம்ம வேக வச்சு எடுக்கணும். நல்லா வெந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் ஈஸியாக நம்ம எவ்வளோ குயிக்காக இந்த டிஃபனை செஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நான் எல்லா மாவும் இதில் சுட்டு எடுத்துக்கிறேன். நான் எடுத்திருக்கிற பாசி பருப்புக்கு 4 தாங்க வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்தாக்கா 4 தான் வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். அவசர நேரத்துக்கு உதவியான சூப்பர் டிஃபனுங்க இது. பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நீங்கள் அவசரமாக செய்யும் பொழுது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.